நானும் ஜீத்து ஜோச பிலிம்னா த்ரில்லர் மூவி அந்த மாதிரி தான் நினச்சேன், க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி நினச்சேன். காமெடிலேயே ஒரு த்ரில்லிங்கான அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் காமெடி தான், முடிகிற வரைக்கும் காமெடி தான். சூப்பராக இருக்கு, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நைஸ் ஃபேமிலி வாட்சிங் மூவி, சூப்பர் ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செம்ம காமிக் சென்ஸ். நல்ல தாளமாக பார்க்கலாம், போயிட்டு ஜாலியாக வந்து பாருங்க ப்ரோ, ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் வந்து பண்ணி பார்க்காதீங்க, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மூவி சூப்பர் ஹிட், நல்ல காமிக் சென்ஸ் பண்ணிக்காங்க, பக்காவாக இருக்குது மூவி, நல்லா இருக்குது, நல்ல காமெடி மூவி பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருந்தது, நல்ல சிரிப்பு. என்ன சொல்ல வராங்க, சிரிக்கணும், அவ்வளோதான், நல்லா இருக்கு படம், ரொம்பவே நல்லா இருக்குண்ணா. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தான். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு வரைக்குமே சிரிச்சிட்டே இருந்தோம். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. பேசிலோட அடுத்த ஹிட்டுன்னு தான் சொல்லலாம். ஜீத்து ஜோசப் கிட்டேருந்து இப்படி ஒரு படம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். எல்லோரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா நல்லா இருக்கு, என்ன பிடிச்சிருந்தது, காமிக் சென்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அண்ட் நைஸ் கனெக்டிங்காக, எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ அளவு நல்லாயிருக்கும்ன்ட்டு, நல்லா இருந்துச்சு. இது த்ரில்லர் ப்ளஸ் ஃபேமிலி ப்ளஸ் காமெடி மூணுமே இருக்குது படத்தில். மூணுமே வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருக்குது. படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் விழுந்து விழுந்தெல்லாம் சிரித்த போர்ஷன்ஸ்லாம் படத்தில் நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ப்ரோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம், ஒர்த்து தான். காமெடி படம் ப்ரோ, எதுவும் சொல்லலாம் வரல ப்ரோ, வந்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, ஃபுல்லாக காமெடி தான், த்ரில்லர் நடுவில் வருது, ஆனால் ஃபுல்லாக காமெடி தான். காமெடி காமெடி தான், த்ரில்லர்லேயே காமெடியாக வந்திருக்கு, அவ்வளோதான். த்ரில்லர் வந்து ரொம்ப இல்லை, பட் காமெடி ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. த்ரில்லர் வந்து ஜஸ்ட் நம்ம எபிசோடு இது, நம்ம கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் த்ரில்லர் ஆக்சுவலி. அது காமிக் சென்ஸ் தான் மெயின் படத்தில், சூப்பராக இருக்காங்க காமிக் சென்ஸ், டைமிங்காக ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது, எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட் கிளாஸ் இருக்காங்க. படத்தில் அஃப்கோர்ஸ் பேசில் இருக்கார், அப்புறம் நிகிலா இருக்காங்க, அப்புறம் இன்னொரு முன்ன பைஜு இருக்கார், அப்புறம் சித்திக் இருக்கார். ஸோ எல்லாமே எல்லாருமே ஒரு கலந்த ஒரு சூப்பர் படம் தான், எல்லா ஸ்டார்ஸுமே இருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ், பைஜு அவரோட நல்லா இருந்துச்சு, பேசிலோட எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, பண்ண எல்லாருமே நல்லா காமெடியாக பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், சிரிச்சுட்டு இருக்கலாம். படம் நல்லா அடிபொலி படம், குழப்பம் இல்லை, காமெடி நல்ல காமெடியான, பைஜுனா காமெடியாக நல்லா, பேசில நல்லா அடிபொலியாக. எனக்கு பர்டிகுலர்லி அப்படி அவங்கன்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருமே சூப்பராக பண்ணிக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் தான் எல்லாமே. எவ்ரி கேரக்டர் டிசர்வ்ஸ் அப்ளாஸ். சாங்ஸ் வந்து அவ்வளோ இல்லை, பட் நிறைய காமெடி தான் இருந்த மாதிரி. மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, லவ் ட்ராக்கும் நல்லா தான் இருக்குது. கடைசியில் காமெடியாக முடிச்சிருக்கு, அடுத்து நம்மளே நினச்சி நினச்சி சிரிப்போம், அவ்வளோதான், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் தான் இருந்துச்சு, ஏன்னா அது ஒரு சீன் இருக்குது. பார்ட் டூவில் மேபி அது பார்த்தா எங்களுக்கு திருப்தி ஆகும், மேபி.